மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. நண்பர்களே, முன்னாடியெல்லாம் புது படம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு யாராவது சொன்னால் ஜென்ரலாக யார் ஹீரோ அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் திரை உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற சில வித்தியாசமான முயற்சிகளெல்லாம் பார்க்குறப்போ, இனிமேல் யாராவது புது படம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் புது படமா, என்ன கண்டென்ட், என்ன கதை அப்படின் தான் கேட்பாங்க போல். ஏன்னா அந்த அளவிற்கு இந்திய சினிமா உலகம், இந்த திரை உலகமே திரும்பி பார்க்குற அளவிற்கு மலையாளம் படங்கள் வந்து ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்டாக வந்த ஒரு மூன்று படங்கள் பற்றி நான் சொல்லி ஆகணும். பிரேமலு, பிரமயுகம், அப்புறமா இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்பவே ரெவல்யூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு படம் மஞ்சுமெல் பாய்ஸ், பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த குணா கேவ்ஸில் நடந்த சில ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூன்று படங்களிலே ஆஸ் எ சினிமா லவர், நான் இதுவரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண, தியேட்டர்லேயே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு படம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரமயுகம் படம் தான். நம்மளுடைய மம்முட்டி அவர்களுடைய நடிப்பில் வெளியான பிரமயுகம் படம் தான். ஸோ என்னுடைய வாழ்க்கையிலேயே முதல் தடவை நான் வந்து மலையாளம் படத்தை வந்து தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதுவும் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான படத்தை வந்து தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. அந்த ஒரு அனுபவத்தை எல்லாம் நான் மறக்கவே முடியாது. அந்த அனுபவத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது பற்றியெல்லாம் உங்கள் கூட நான் ஏற்கனவே பகிர்ந்திருக்கிறேன் நண்பர்களே. அதாவது படத்துடைய ரிவ்யூ வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், கன்னடாலேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன், தமிழ்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ரீசெண்டாக ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணேன். அதாவது இந்த படத்தை பற்றி இன்னும் சில விஷயங்கள் வந்து இது ஒரு அசாதாரணமான முயற்சி அப்படின்ற ஒரு தலைப்பில் கன்னடாலையும் தமிழ்லையும் ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக நாலு வீடியோஸுடைய லிங்க்ஸும் இதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. அதாவது ரிவ்யூ வீடியோஸ் கன்னடாவில், தமிழில் ரெண்டு வீடியோஸுடைய லிங்க், அப்புறமா பிரம்மயுகம் படத்துடைய ஒரு அசாதாரணமான முயற்சி, இது ஒரு அசாதாரணமான முயற்சி அப்படின்ற ஒரு தலைப்பில் ரெண்டு மொழிகளிலும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக நாலு வீடியோஸுடைய லிங்க்ஸும் இதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்களே. ஒருவேளை உங்களை யாராவது பார்க்கலனா அந்த வீடியோஸை தயவுசெய்து பாருங்க. ஸோ இப்போ விஷயத்துக்கு வர, இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள், இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம். ஸோ இதெல்லாம் என்ன, இதனால என்ன கத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய புது டைரக்டர்ஸ் எல்லாம் நாமளும் படம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் பெரிய ஆஸ்பிரேஷன், பெரிய கனவுகள் வச்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான படைப்புகள் எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி, ஒரு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி. ஏன்னா அவங்க பார்த்துட்டு அவங்களுக்கும் ஒரு தைரியம் வரும் இல்லையா? ஆமாப்பா, இந்த மாதிரியெல்லாம் புது முயற்சி எல்லாம் எடுக்கலாம், இந்த மாதிரியான புது முயற்சி எடுத்தால் மக்கள் வந்து அதை வரவேற்கிறாங்க இல்லையா? ஸோ நாமளும் இந்த மாதிரி, அதாவது மீடியமான பட்ஜெட்லேயே ஒரு ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காமர்ஸில் வந்து, பிஸ்னஸ் டேர்ம்ஸ், அதாவது பிஸ்னஸ் டேர்ம்ஸில் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இருக்கிறதுலையே, அதாவது என்ன இருக்கோ நம்ம கிட்ட இன்புட்ஸ், அதை வச்சுக்கிட்டு அந்த இன்புட்ஸ் மூலமாகவே எவ்வளவு அந்த இன்புட்ஸை வச்சுக்கிட்டு நாம பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு அதை யூஸ் பண்ணி நாம பெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறது. ஸோ அதை ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மலையாளம் சினிமாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கதை கண்டென்ட்டுக்கு தான் அவங்க வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் மலையாளம் சினிமாஸில் வந்து கதை தான் ஹீரோ இல்லையா, கண்டென்ட் தான் ஹீரோ. அது அந்த கண்டென்ட், அந்த கதை, அந்த திரைக்கதை அவ்வளவு ரொம்பவே யூனிக்காக இருந்ததுனால தான் இந்த அளவிற்கு இன்னைக்கு மலையாளம் சினிமாஸ் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே பிரமிச்சு போகிறாங்க எத்தனையோ பேர் வந்து, இன்க்ளூடிங் மீ. எனக்கெல்லாம் வந்து மலையாளம் அப்படின்னு சொன்ன ஒரு காலகட்டத்தில் கேரளா, இயற்கை எழில் கொஞ்சம் நாடு, ரொம்பவே இயற்கையோடு ஒட்டி வாழ்கிறாங்க மக்கள், இந்த மாதிரியான ஞாபகங்கள் தான் வரும் என்னுடைய மனக்கண் முன்னாடி. குருவாயூர் டெம்பிள், அப்புறமா ஐயப்ப சுவாமி டெம்பிள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு மனக்கண் முன்னாடி வரும். ஆனால் முன்னாடியெல்லாம் நான் வந்து லைஃப்லேயே வந்து மலையாளம் படத்தை வந்து திரும்பி கூட நான் பார்க்கல அப்படின்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் மலையாளம் படமே பார்க்கவே மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து புரியாது, மொழி புரியாது முக்கியமாக, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி இருக்கிறப்போ திடீர்னு ஒரு ட்ரைலர் பார்த்தேன் ரீசெண்டாக பிரம்மயுகம். ஸோ ட்ரைலர் பார்த்த உடனே ரொம்பவே பிடிச்சிச்சு. ஸோ இன்னைக்கு அதாவது கண்டென்ட்,
கதை ஒரு புதுசாக முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வாட்டி தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாமே, அதுவும் நாலே ஒரு மூணு நாலு கேரக்டர் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைலர் பார்க்குறப்பவே தெரியுது ஏதோ ஒரு புது முயற்சி பண்ணியிருக்காங்க, போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தது தான் பிரம்மயுகம் படம். உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த படம் பார்க்குறப்போ கண்டிப்பாக மலையாளம் படத்தை வந்து ஏன் இவ்வளவு ஒரு வித்தியாசமாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு இந்த படம் பார்க்குறப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த படம் பார்க்குறப்போ கண்டிப்பாக எனக்குள்ள என்ன தோணுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மலையாள மொழியையும் நான் வந்து கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா நான் இன்னைக்கு உக்காந்துட்டு இந்த அளவிற்கு உங்கள் முன்னாடி உக்காந்துட்டு தமிழ் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு முழு காரணமே என்னுடைய முயற்சி தான். ஏன்னா நான் வந்து ஒரு காலகட்டத்தில் லாக்டவுனில் எல்லாம் தமிழ் மொழியை வந்து நானே சொந்தமாக பயிற்சி எடுத்து கற்றுக்கிட்டதா. ஸோ அப்படி கற்றுக்கிட்ட ஒரு மொழி தான் தமிழ். ஸோ அதே மாதிரி மலையாள மொழியையும் ஏன் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு பிரம்மயுகம் படத்தை பார்க்குறப்போ. ஏன்னா இந்த அளவிற்கு ஒரு படங்களை இந்த மாதிரியான படைப்புகளை எல்லாம் நாம் முழுமையாக உணர வேண்டும் என்றால் கண்டிப்பாக அந்த மொழியை வந்து நாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணுற இந்த மொழியை வந்து கற்றுக்கிறது. இன்னும் சொல்ல போனா மலையாளம் சினிமா உலகத்துல எழுத்தாளர்களுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது இது வந்து இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா தயவுசெய்து கமெண்ட்ஸ்ல நீங்க எங்க கூட என் கூட வந்து பகிர்ந்துக்கலாம். ஏன்னா இலக்கியங்கள் இல்லாம இந்த படைப்புகள் வந்து நாம படைக்க முடியாது இல்லையா. லிட்ரேச்சர் தான் சினிமாவுடைய சினிமாவுக்கு ஒரு ஆரிஜின் அப்படின்னே சொல்லலாம். வித்தவுட் லிட்ரேச்சர் சினிமா வந்து ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பில்லர் எது அப்படின்னா லிட்ரேச்சர் தான் இல்லையா, மொழி இல்லையா. ஸோ அந்த லிட்ரேச்சர் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த எழுத்தாளர்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ரொம்பவே நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணேன், எனக்குள்ளேயே வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டேன். ஆமாம், எழுத்தாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை வந்து தியேட்டருக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் போய்கிட்டு இருக்கேன். படத்தை பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பற்றி இந்த படத்துடைய பின்னணி பற்றியே நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட்ஸ் அப்படின்றதுனால அந்த குணா கேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த குணா கேவ்ஸுடைய இயற்பெயர் வந்து சாத்தான்களுடைய சமையலறை அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது த டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் அந்த குணா அப்படின்ற ஒரு படம், கமல் சார் நடித்த ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு படம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த குகைக்கு குணா கேவ்ஸ் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு, நான் ரிசர்ச் பண்ணுறப்போ ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறத விட ரிசர்ச் எல்லாம் பண்ணல, எதேச்சியாக நான் வந்து யூடியூப்பில் பார்க்குறப்போ இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்னும் இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி படம் பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்றத பற்றி உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி முயற்சிகள் இந்த மாதிரியான எக்ஸ்பிரிமெண்டெல்லாம் நடக்குது இல்லையா இப்போ. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன், பாசிட்டிவான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஒரு படம் அப்படின்னா ஒரு ஃபார்மேட் போட்டு எத்தனையோ காலமாக ஒரு ஃபார்மேட் இருக்குது. படம் அப்படினா இப்படி தான் இருக்கணும், நாலு சாங் இருக்கணும், ரொமான்ஸ் இருக்கணும், கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ அதை எல்லாத்தையும் உடைச்சு இன்னைக்கு இப்படி கூட படம் எடுக்கலாம் அப்படின்னு பிரம்மயுகமாக இருக்கட்டும், மஞ்சுமெல் பாய்ஸாக இருக்கட்டும், அப்புறமா இந்த பிரேமலு. ஸோ பிரேமலு நான் படம் பார்க்கல. ஸோ இதில் ரொம்பவே வித்தியாசமாக இப்படி கூட படம் எடுக்கலாம் அப்படின்னு எது சொல்லலாம் அப்படின்னா பிரம்மயுகம் தான். ஸோ மஞ்சுமெல் பாய்ஸ் இன்னும் பார்க்கல, கண்டிப்பாக இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன் படம் பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பற்றி என்னுடைய அபிப்பிராயத்தை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நண்பர்களே. அப்புறமா இந்த சேனல் எல்லா படங்களுமே போய் பார்த்துட்டு வந்து ரெகுலராக
நான் வந்து மூவி ரிவ்யூ பண்ணக்கூடிய ரெகுலர் மூவி ரிவ்யூவர் நான் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த சேனலுடைய பர்பஸே லிட்ரேச்சர் தான், தமிழ் லிட்ரேச்சர், கனடா லிட்ரேச்சர். ஸோ எனக்கு ரெண்டு லிட்ரேச்சர்லையும் ரெண்டு இலக்கியங்களிலும் எனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால, எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் கன்னட புத்தகங்களுமே வந்து ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இருப்பேன், இன்னொரு பக்கம் தமிழ் புத்தகங்களுமே வந்து ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இருப்பேன். நான் தெரிஞ்சுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே என்னால் இயன்றவரை அதை எல்லாத்தையுமே ஒரு கிரியேட்டிவான கண்டென்ட்டாக மேக் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆப்டிமம் அவுட்புட் அல்லது ஒரு குவாலிட்டியான அவுட்புட் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் தொடர்ந்து அப்படின்னு சொல்லி. இதுவரைக்கும் இந்த சேனல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸையும் தாண்டி இவ்வளவு தூரம் நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அதற்கு முழு காரணமே நீங்கள் தான் நண்பர்களே, நீங்கள் தான் நண்பர்களே. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும், நீங்கள் உங்களுடைய நேரத்தை செலவழித்து நான் அப்லோட் பண்ண கண்டென்ட்ஸை வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். எல்லா கன்னட மக்களுக்கும், எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. ஸோ இதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் பற்றி பேசலாம், பாசிட்டிவாக இருங்க, கண்டினியூஸ்லி நாலேஜ் கெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் படம் பார்க்குறதுக்கு போய்கிட்டு இருக்கேன், எக்ஸைட்டடாக இருக்கேன். படம் பார்த்துட்டு வந்து படத்தை பத்தி கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்தை பத்தி என்னுடைய அபிப்பிராயத்தை வந்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம்.